Hello guys, welcome to our channel. வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மூன்ஷன் வேலண்டைன் எபிசோட் 17 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மூன்ஷன் வேலண்டைன் எபிசோட் 1-16 பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். அதோட கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதோட என்னோட இன்ஸ்டா ஐடியை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். எபிசோட் 17 ஸ்டார்டிங், ஜியனை காட்டுறாங்க. லார்ட் கிங்வியோ ஜியனை பார்க்க வந்திருக்கிறது. அவளோட சகோதரியான ஜோவானுக்கு தெரியக்கூடாது அப்படி கதவை லாக் பண்ணிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போது லார்ட் கிங்வியோ சொல்கிறாரு, நீ மனிதர்களை நம்புறது ரொம்பவே வீண், ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள் ரொம்ப கம்மியானது. ஜியான் சொல்கிறாங்க, ஜிங்மின் ரொம்பவே உண்மையான ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. மனிதர்களுடைய வாழ்நாள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கிற அன்பு எப்பயுமே உண்மையானது. பிரின்சஸ் ஜியான் தன்னுடைய குழந்தைக்கு பெயரிட சொல்கிறாங்க. அப்போது அரசர் கிங்மியோ அந்த குழந்தைக்கு ஜிங் டிங் அப்படின்னு பெயர் சுட்டுறாரு. இதுலேருந்து நமக்கு தெரியுது இந்த பிரின்சஸ் ஜியான் அப்படின்றவங்க அவங்க ஃபாக்ஸ் கிளான் இனத்தை சேர்ந்த ஒரு ராஜகுமாரி. பிரின்சஸ் ஜியானுக்கும் ஜிங்மின் அப்படின்ற ஒரு மனிதனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஹீலான் ஜின்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சீனில் அந்த பிரின்சஸ் ஜியான் அவளுடைய கணவருடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பிரின்சஸ் ஜியான் கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த கோல்டன் ஃப்ளவர் மிரரை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு. பிரின்சஸ் ஜியான் இதுக்கு சமாதிக்கிறாங்க தன்னுடைய கணவர் ஜின்மின்காக. அதை அடுத்து எக்ஸீனில் நமக்கு பார்க்க முடியுது, அரண்மனையை சேர்ந்த சில காவலர்கள் அந்த ஜியானை தேடி ஜின்மினுடைய வீட்டுக்கு வராங்க. ஜின்மின் கிட்ட அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய மனைவியான ஜியானை நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம், ஏன்னா அவங்க மேலே கோல்டன் ஃப்ளவர் மிரரை திருடினதுக்கான குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால் ஜியானை வெளியே வர சொல்கிறாங்க. பிரின்சஸ் ஜியான் வெளியே வந்ததோ அந்த காவலர்கள், நீங்கள் அந்த கோல்டன் ஃப்ளவர் மிரரை திருடிட்டு நீங்கள் மாயமாக கரும்புகையாக மறைஞ்சிட்டீங்க, இதனால் உங்கள் வீட்டில் மாந்திரீகம் நீங்கள் செய்கிறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்கள் எல்லாரையுமே நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பிரின்சஸ் ஜியான், அப்படியெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி வெளியவே வரலை என் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த காவலர்கள் பிரின்சஸ் ஜியான் கிட்ட, நீங்கள் நிரபராதி அப்படின்னா உங்களை நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாக்ஸ் கிளான் இனத்தை சேர்ந்த ஒரு ஃபாக்ஸான அந்த ஜியான் கிட்ட வேணும்னே ஒரு ரியல்கர் பானத்தை கொடுத்து குடிக்க வச்சிடுறாங்க. இதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியானை குடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கியான்ஹுவா கிட்ட அந்த பிரின்சஸ் ஜோவான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கியான்ஹுவா என்னுடைய சகோதரி, அவ ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிக்கப்பட்டா, ஆனால் அவ இறந்தது அரண்மனையில் இல்லை, அவ அன்னைக்கு அந்த ரியல்கர் பானத்தை குடிச்சு அவளுடைய வீட்டிலே தான் அவ இறந்து போனான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜியான் தன்னுடைய கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தன்னுடைய குழந்தையான ஹீலான் சின்டின் பக்கத்தில் அவங்க படுத்துக்கிட்டு அவங்க சோகமாக அந்த கோல்டன் ஃப்ளவர் மிரரையும் வச்சுக்கிட்டு அவங்க இருக்கும்போது அந்த இடத்துல அரசன் கிங் மியூ வராரு. பிரின்சஸ் ஜியான் சொல்கிறாங்க, அந்த குழந்தை எந்த பாவமும் பண்ணல, இது ஒரு மனிதனுக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் இதில் என்னோடய ரத்தமும் இந்த குழந்தையோட உடம்புல ஓடுது, அதனால் என்னோட சகோதரியான பிரின்சஸ் ஜோவன் கிட்டே இந்த குழந்தைய ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு, உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் ஜியான் அவங்க தன்னோட உயிரை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லார்ட் கிங்மியூ அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டுருக்கும்போது எல்லாரும் அவர்கிட்ட இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த குழந்தை என்னோடது அப்படின்னு. அதோட இந்த குழந்தை ஒரு மனிதனுக்கு பிறந்தது,
அப்படின்னு அவர் போய் சொல்லிடுறாரு. அந்த குழந்தையுடைய தாயை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீரா அவர் பிரின்சஸ் ஜோவான் கிட்ட அந்த குழந்தையை தூக்கிட்டு போறாரு. அதோட பிரின்சஸ் ஜோவானை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இந்த குழந்தை ரொம்பவே பலவீனமா இருக்கு, இதை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரின்சஸ் ஜோவான் ரொம்பவே வெறுப்பா, இந்த குழந்தைய இந்த அழுக்கான ஒரு ரத்தத்தை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு வெறுக்கிறாங்க. அரசன் கிங் மியூ அதுக்கு, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உங்கள் சகோதரிக்கு பிறந்தது அப்படின்னா உங்கள் குழந்தை போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் பார்வை சரியாகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பிரின்சஸ் ஜோவான் சொல்கிறாங்க, இவனுக்கு இணையான ஒரு மனித பெண்ணை தேடணும், அவனுக்கு மனம் முடிச்சதுக்கப்புறமா அந்த மனித பெண்ணுடைய கல்லீரலை அவன் உணவாக உட்கொள்ளணும், அப்போது அவனுடைய சாபத்தில் பாதி குறையும், அவனுக்கு இரவில் மட்டும் கண் தெரிய ஆரம்பிக்கும், ஆனால் முழுமையான குணமடைகிறதுக்கு அவனுக்கு பகல்லையும் கண் தெரியணும் அப்படின்னா ஒரு ஃபாக்ஸ் கிளான் இனத்தில் பிறந்த ஒரு தூய்மையான ஃபாக்ஸ் அவன் திருமணம் முடித்து முதல் இரவணிக்கு உறவு வச்சா அவனுடைய சாபம் விலகி அவனுடைய ரத்தம் தூய்மையடைஞ்சு அவனுடைய கண் பார்வை ரொம்பவே நல்லா திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கியான்வா கிட்ட அந்த பிரின்சஸ் ஜோவான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் லார்ட் கிங் மியூ உன்னுடைய தந்தை டியூஷன்ஸுடைய குடும்பத்தில் நீ பிறந்த, அப்போது அப்போலேருந்தே அந்த லார்ட் கிங் ஹீலனுக்கு நீ தான் அப்படின்னு உன்னுடைய திருமணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தார். கியான்வா சொல்கிறான், அப்படின்னா நானும் ஹீலனுக்கு ஒரு மருந்தாக இருக்கேன் அப்படின்னு அதோட அந்த பிரின்சஸ் ஓவன் சொல்கிறாங்க. நீயோ அந்த மனித பெண் ரெண்டு பேருமே தான் ஹீலனை குணப்படுத்த முடியும். லார்ட் கிங் மியோ அந்த குழந்தையோட சேர்த்து கோல்டன் ஃப்ளவர் மிரரையும் அன்னைக்கு பிரின்சஸ் ஜோவான் கிட்டே கொடுத்தாரு. அதோட அந்த பிரின்சஸ் ஜோவான் கிங் மியோவை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, கிங் மியோ அவனை எப்போவுமே என்னுடைய சகோதரி விரும்பவே இல்லை, ஆனால் அவன் பைத்தியக்காரன் மாதிரி அவளுக்காக ஏன் இதெல்லாம் செய்கிறான், இதுக்காக அந்த ஹீலனை காப்பாற்றி தன்னுடைய வாரிசு அப்படின்னு இது நாள் வரைக்கும் சொல்லணும், இதெல்லாம் சுத்தமாக எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய சகோதரி பண்ண அதே தப்பு தான் அவளுடைய மகனான ஹீலனும் பண்ணுறான், அவனும் அந்த மனித பெண் பின்னாடி இப்போது மாட்டிக்கிட்டு இருக்கான். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஹியூவன் கிட்டேருந்து அந்த எனர்ஜி இன்னமும் ஹீலனை பின்தொடருது. அதனால் அந்த ஹியூவன் மறுபிறவி எடுத்தாலும் அவளுக்கு திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கை துரதிர்ஷ்டம் தொடரும். அதனால் ஹீலன் இறக்கிறது தான் ஒரே வழி. இதை கேட்டுட்டு கியான்வா அந்த பிரின்சஸ் ஹுவன் கிட்ட, நீங்கள் ரொம்ப இறக்கமற்றவங்களாக இருக்கீங்க, அந்த ஹீலன் தனக்காக யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காக நல்லது பண்ணுற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தர். இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போசாங் வந்து அந்த பிரின்சஸ் ஜோவானை கூப்பிடுறாங்க, ஏன்னா லார்ட் கிங் மியோ அங்கே வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் அந்த பிரின்சஸ் ஜோவான் அந்த லார்ட் கிங் மியோ பார்க்க போகும்போது கியான்வா கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, நீ இதை பற்றி யோசிச்சு வை அப்படின்னு, இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உனக்கு, நீ இதை பற்றி ஹீலன் கிட்டே பேசாமே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த அரசன் கிங் மியோ அங்கே போட்டு நல்லா அடிக்கிறாரு. அப்புறம் அந்த சோசங் மேலே அவர் ரொம்ப கோவப்பட்டு அவர் சொல்கிறார், நீ உனக்கு எவ்வளோ தைரியம் கியான்வாவை நீ சொந்தமாக்க நினச்சிருக்கு. அந்த சோசங் சொல்கிறான், எனக்கு உங்களோட வாரிசாக கூட வேணாம், என்னுடைய இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்று அப்படின்னு அந்த சோசங் கிங் மியோவோடைய காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிறான். ஆனால் கிங் மியோ அவரை மிரட்டி திருப்பி சொல்கிறாரு, கியான்வா ஹீலங்க்கு மட்டும்தான், கியான்வா தான் ஹீலனை குணப்படுத்த போகிறா, அதோட அந்த ஹீலங்கே பிடிக்கலனாலும் இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவுசங்கை காலை தட்டி விட்டுட்டு, அதோட நீ இந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடவே இல்லை, நான் இங்கே இருக்கவோ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் வேகமாக கோவமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ வெளியில் போயிட்டுருக்கும்போது வழியில் போசங் தடுத்து நிறுத்தி, பிரின்சஸ் சோவன் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் லார்ட் கிங் மியோ இருந்த கோவத்தில் அந்த போசங்கை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாரு. அவர் கோபமாக அங்கேருந்து போய்டுறாரு. அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த கியான்வா வெளியில் வந்து பார்க்குறா, அப்போது அங்கே யாருமே இல்லை, அதோட அந்த கல்யாண மூடின்னு போய் வெறிச்சோடி இருந்துச்சு. இதுக்கடுத்து நமக்கு பிபியை காட்டுறாங்க, அவளோட ஹெச் யூனிவர்சிட்டி அந்த இடத்துக்கு போய் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாள். ஆனால் அவள் தனியாக ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் ஏதோ யோசிச்சுட்டு திரும்பியோ அங்கேருந்து ஹீலனோட வீட்டுக்கு வந்து அவள் தன்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்புறேன் சொல்லிட்டு ஹீலன் கிட்ட சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறான். கிளம்பும் போது ஹீலன் எங்கே போகிறேன்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு பிபி சொல்கிறான், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் என்னோடய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவளோட வீட்டுக்கு அவள் போகிறான். ஹீலன் எவ்வளோ சொல்லியோ அந்த பிபி கேட்காம அங்கே இடத்த விட்டு போயிடும். அந்த இடத்த விட்டு பிபி அவளோட வீட்டுக்கு போகிறாள். அப்போது அவளுடைய அம்மா கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க
சியாலின் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதா. அதோட அவங்க ஒரு முறை இல்லை நிறைய முறை அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ பிபி இதை கேட்டுட்டு ரொம்பவே கவலை ஆயிடுறான். ஏன்னா வாங்கின அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவகிட்ட நிலையான வேலையும் இல்லை. அப்படியே யோசிச்சுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேலையை பற்றி அவள் கேள்விப்படுறா. அந்த இடத்துக்கு போய் அந்த மேனேஜர்கிட்ட பேசுகிறா. அந்த இடம் ஒரு கிளப்பாக இருக்குது. அங்கே டான்ஸோ வெயிட்ரஸ் வேலை தான் காலியாக இருக்குது. அப்போது அவள் கேட்குறா எந்த வேலைக்கு அதிகமான சம்பளம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு இந்த டான்ஸுக்கு தான் நிறைய சம்பளம் அப்படின்னு. பிபி அதுக்கு நான் அந்த டான்ஸ் வேலையே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மேனேஜர் ஒரு சாம்பிளுக்கு டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பிபி ரொம்பவே காமெடியாக ஒரு கேவலமாக மோசமாக ஒரு டான்ஸாக ஆடுறா. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம காட்டுறாங்க அவளுக்கு துடைக்கிற ஒரு வெயிட்ரஸ் வேலையை கொடுத்துட்றாங்க. அதோட அந்த இடத்துக்கு ஹீலன் அந்த இடத்துக்கு வரும்போது பிபி வெயிட்ரஸ் வேலையில் இருந்து பார்த்துட்டு அந்த ஹீலன் நீ எதுக்காக இங்கே இப்படி வந்து கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிபி இது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீலன் சொல்கிறான் இல்லை நான் தான் உன்னை பற்றி கவலைப்படுவேன். ஹீலனுக்கு அந்த கேன்ஹோவா கால் பண்ணுறான். அப்போது அந்த கேன்ஹோவா சொல்கிறான் இங்கே எனக்கு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதோட நான் திரும்ப வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி ஜாவோசங் வந்து நிற்கிறான். ஜாவோசங் அங்கே அந்த கியான்ஹுவா ஹீலனுக்கு தான் கால் பண்ணியிருக்கா அப்படின்றத கேட்டுடுறான். அதோட கியான்ஹுவா அவன் தப்பாக நினைக்க போகிறான் அப்படின்னு அவள் சொல்கிறான். நான் ஹீலனுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்றத மட்டும்தான் சொன்னேன். அதோட நான் திரும்பி வரப்போகிறேன் இந்த விஷயத்த சொல்ல தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஜாவோசங் நிறுத்து கியான்ஹுவா இனிமேல் நான் எதையும் கேட்க விரும்பலை உங்ககிட்டருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து அவளை மயக்கமாக்கிடுறான். அந்த மயக்கமாக இருக்கிற கியான்ஹோ கிட்ட ஜாவோசங் வந்து சொல்கிறான் எனக்கு வேறு வழி தெரில கியான்ஹோ உன்னை அடையிறதுக்கு இப்படி பண்ணலாவது நீ எப்போவுமே எனக்கு சொந்தமானவள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியான்ஹோ கிட்ட அவன் உறவு வச்சுக்கிறான். அதோட ஜாவோசங் அந்த கியான்ஹோ கிட்ட ரொம்பவே க்ளோஸாக நெருக்கமாக அன்னைக்கு நைட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு கியான்ஹோவா எழுந்திருக்கும் போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்புறம் ஜாவோசங் எதையும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் எதையும் கேட்க விரும்பலை போதும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதோட நெக்ஸ்ட் இல்லை நமக்கு இங்கே சியாசோடைய காஃபி ஷாப்பு கட்டுறாங்க. அங்கே சியாசோ கிட்ட அந்த பிபி பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோனில் இருந்த அந்த ஹியூவனுடைய பெயிண்டிங்கை காட்டி அவள் சொல்கிறா இந்த பொண்ணை தான் ஹீலன் விரும்புகிறான் இப்போவும் அப்படின்னு. அதோட அந்த சியாசோ இது யாருன்னு கேட்குறா. அப்போது அந்த பிபி சொல்கிறா இவ நான் இவளுடைய மறுபிறவி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீ தான் இவ தான் நீ அப்படின்னு சியாசோ ரொம்பவே வித்தியாசமாக அவளை பார்த்து கேட்குறான். ஆமாம் ஆனால் அந்த பிபி சொல்கிறா இது அந்த ஹீலன் விரும்புறது என்ன இல்லை இவங்கள தான் அப்படின்னு. அதோட இவங்களுடைய சாயல் தான் நான் உண்மை இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிபி சொல்கிறா இன்னைக்கு உன்னோட பிறந்தநாள் இல்லை சியாசோ இப்போ எனக்கு கிளாஸுக்கு வேறு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சியாசோ பரவாயில்ல உன்னோட கிளாஸ் தான் முக்கியம் நீ அதுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. நான் மறந்தே போயிட்ட உன விஷ் பண்ண ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவளுக்கு விஷ் பண்ணுறான். அதோட இன்னைக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது சியாசா சொல்கிறா ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா கூட நான் டின்னர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஸ்பெஷலாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தூரத்துலேருந்து ஹீலன் வரதை காட்டுறாங்க. பிபி அந்த இடத்துக்கு ஹீலன் அவளை தேடி தான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சியாசக்கிட்ட நான் இங்கேருந்து இப்போ போகிறேன் ஹீலன் வந்தால் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்றா. அப்புறம் ஹீலன் உள்ளே வந்து அந்த சியாசோ கிட்ட பிபி இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சியாசோ இல்லையே இன்னும் பிபி வரல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் எனிவே ஹாப்பி பர்த்டே சியாசோ அப்படின்னு ஹீலன் விஷ் பண்ணிவிட்டு போயிடுறான். அதை கேட்டுட்டு சியாசோ ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிக்கிறான். நெக்ஸ்ட் இல்லை நமக்கு காட்டுறாங்க இங்கே கியான்ஹுவா அவரோட சொந்த ஊருக்கு திரும்பிட்டா. அவள் ட்ரெயினில் உள்ளே நிற்கும் போது ஜாவோசங்கும் அவன் கூட வந்து இறங்குறான். ஸ்டேஷனில் இறங்கி கியான்ஹுவா அவளோட லக்கேஜோட அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்மில் அந்த ஜாவோசங்கும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனும் நடந்து பேசிக்கிட்டே வரான். அப்போது அவன் கியான்ஹுவா கிட்ட சொல்கிறான் நீ நல்லா யோசிச்சுக்கோ கியான்ஹுவா இப்போ கூட டைம் இருக்குது நம்ம போயிடலாம் நமக்குன்னு ஒரு தனி உலகத்தில் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கலாம் ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அதோட இப்போ நீ போனேன்னா அந்த பழைய உலகத்தில் போய் நீ மாட்டிக்கணும் அவனுக்காக நீ எல்லாமே எதுக்காக செஞ்சிட்ருக்க நீ அவனுக்காக செய்யறது எதுவுமே வீண் ஏன்னா அவன் உன்னை என்றைக்குமே விரும்பினதில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்படி அந்த ஜாவோசங் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கியான்ஹுவாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் அவளை தொட்டு பேசுகிறான். அப்போது அந்த கியான்ஹுவா சொல்கிறான் இதோ இதுதான் உனக்கும் அவனுக்கோ இல்லை வித்தியாசம் நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலோ அவனோட
இடத்துக்கு வரவே முடியாது. நீ என்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன பண்ணியிருக்க சாவோசாங் அப்படின்னு சொல்கிறான். அந்த சாவோசாங் அவன் சொல்கிறான், கியான்ஹுவா நீ இல்லை, இப்போ மட்டும் நீ இங்கேருந்து போனேன்னா அந்த ஹீலங்கை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கியான்ஹுவா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் சாவோசாங் அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான், என்ன செய்யறது தெரியாமல். அதுக்கப்புறம் அந்த சாவோசாங் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அப்போது அந்த ட்ரெயினை விட்டு போசாங்கும் இறங்குறத காட்டுறாங்க. போசாங் சாவோசாங்கை நடந்து போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அவனும் அந்த சாவோசாங்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அப்புறம் அந்த சாவோசாங் கிட்டே வந்து அவன் சொல்கிறான், லெஃப்ட் ப்ரீஸ்ட் இல்லை இல்லை ஃப்யூச்சர் ப்ரீஸ்ட் சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறான். அதோட அந்த சாவோசாங் அதை கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். போசாங்கோ அதை கேட்டுட்டு அப்படியே நிற்கிறான். இதோட எபிசோட் 17 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட பிடிச்சா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதோட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் அப்லோட் பண்ணுற அதே டைமில் லைவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டு வேர்ல்ட் ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ சூன்.